ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையினை அறிவோம் அதோட புக் பேக் தான் பார்க்க போகிறோம். சரியா, ஏற்கனவே நம்ம லெசன் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம், இந்த புக் பேக் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, பன்முகத்தன்மை அப்படின்னா என்னென்னா, பல்வேறு இன மக்களின் அல்லது பொருட்களின் பண்பு. சரியா, ஸோ இன மக்கள்னே நம்ம அந்த இடத்துல வச்சுக்கலாம். நிறைய இன மக்கள் இருக்காங்களா, அவங்களோட பண்பை பற்றி தான், பண்பை தான் என்னென்னா பன்முகத்தன்மைன்னு சொல்கிறாங்க. சார்ந்து இருத்தல், அதாவது ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மக்களை வந்துட்டு நம்ம சார்ந்து இருத்தோம் அப்படின்னா அதுதான் என்னென்னா சார்ந்து இருத்தல். சரியா, ஒவ்வொருத்தங்களும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. சகவாழ்வு அப்படின்னா ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் சேர்ந்து வாழ்றது தான் என்னென்னா சகவாழ்வு. மொழியியல் அப்படின்னா மொழி பற்றின படிப்பு, படிப்பு சொல்லுவாங்களா, அதுதான் என்னன்னா மொழியியல் அப்படின்னு சொல்றாங்க. சரியான விடையை தேர்வு செய்க அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவில் மொத்தம் 29 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. சரியா, அடுத்து இந்தியா அப்படிங்கிறது ஒரு துணை கண்டம்னே சொல்கிறாங்க. அடுத்து மிக அதிக மலைப்பொழிவில் மவுசின்ராம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மேகாலயா அப்படிங்கிற மாநிலத்தில் தான் இருக்குது. கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? ஸோ இதில் நம்ம பார்த்த மதத்தில் எது இல்லை அப்படின்னா கன்ஃபூசிய அப்படிங்கிற ஒரு மதம் தான் கிடையாது. சீக்கிய மதம், இஸ்லாமிய மதம், ஜொராஸ்ட்ரிய மதம் எல்லாமே என்று இருக்குது. ஓகேவா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 22. சரியா, 22 மொழிகளை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்கன்னா கேரளா தான். மோகினி ஆட்டம் அப்படிங்கிறது வந்து எந்த மாநிலத்தோட நடனம் அப்படின்னா கேரளா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற சொற்றொடரை உருவாக்கியவரும் ஜவஹர்லால் நேரு தான். ஏன்னா இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற சொற்றொடரை டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் தான் இருக்கும். விஏ ஸ்மித் அப்படிங்கிறவர் இந்தியாவை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா இனங்களின் அருங்காட்சியகம். ஏன்னா நம்மளோட இந்தியாவில் நிறைய மக்கள் வந்துட்டு நிறைய இன மக்கள் வாழ்கிறனால இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக, ஒரு பகுதியோட பொருளாதார நடவடிக்கை தான் என்னென்னா அந்த பகுதியோ அந்த பொருளாதார நடவடிக்கை அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை வச்சும் காலநிலை அதாவது அந்த கிளைமேட்டை வச்சும் தான் என்னென்னா தீர்மானிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து மிகவும் குறைந்த மலைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் இருக்குது. சரியா, அடுத்து தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 2004. அடுத்து பிஹு திருவிழா வந்துட்டு அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் கொண்டாடப்படுது. ஓகேவா, அடுத்து பொறுத்துக. ஸோ நீக்ரோடாக்கள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு இனம். கடற்கரை பகுதிகள் வந்துட்டு மீன்பிடி தொழிலை வந்துட்டு பண்ணுவாங்க. ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிறது ஒரு மதம். சரியா, அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்துட்டு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க, இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படாது. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாமில் ஒன் வேர்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.